ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஓவியர் இருக்கார். ஸோ அந்த ஓவியர் வந்து ராப்பகலாக வந்து பயங்கரமாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு அழகான ஓவியத்தை வந்து வரைகிறாரு. ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அந்த ஓவியம் வந்து வருது. ஸோ அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார், சரி ஓகே இதில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லைன்னு வந்து நமக்கு தெரியும், இந்த ஓவியத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தெருவில் வந்து அந்த ஓவியத்தை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு வாசகம் வந்து எழுதி வைக்கிறாரு. என்ன எழுதி வைக்கிறாரு அப்படின்னா, உங்களில் யாராவது இந்த ஓவியத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, இங்கே பக்கத்தில் நான் ஒரு பென்சில் வச்சுருக்கேன், அந்த பென்சில் எடுத்து அந்த இடத்துல வந்து வட்டம் போடுங்க அப்படின்னு வந்து அந்த அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி வட்டம் போட்டு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஓவியத்தில் எழுதி வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்பி வந்து பார்க்குறாரு. அவருக்கு பயங்கர அதிர்ச்சி, அவர் ஒரு வட்டம் கூட வராது அப்படின்னு எதிர்பார்த்து போனார். ஏன்னா அந்த ஓவியத்தை வரைஞ்சது அவர் தான், அதில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லைங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து பார்த்தா அந்த ஓவியமே தெரியாத அளவுக்கு சுற்றி 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 அந்த ஓவியத்தை சுற்றி நிறைய பேர் வந்து வட்டம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு, வெக்ஸ் ஆயிடுச்சு, அவரோட கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு. சரி, நம்ம இவ்வளோ பெரிய ஓவியனாக இருக்கும், ராப்பகலாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு மிஸ்டேக் கூட இல்லாத ஒரு ஓவியத்தை நான் வரைஞ்சேன், ஆனால் இதில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு மக்கள் வந்து சொல்லிட்டாங்களே, நம்ம வந்து ஓவியம் வரையிறதுக்கே வந்து லாயக் இல்லை, பெசாமல் வந்து நம்ம சூசைட் பண்ணி செத்து போயிடுவோம் அப்படின்னு வந்து அவருக்கு தோணிடுச்சு. ஸோ அது மட்டும் சரி, சாவறதுக்கு முன்னாடி நமக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுத்த நம்மளோட குருநாதரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதரை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். அங்கே போயிட்டு நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறார். அந்த குருநாதர் வந்து சிரிச்சுட்டே வந்து எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இவர் வந்து சொல்லுங்கள் குருநாதா அப்படின்றாரு. இப்படி வரைஞ்சி பார்த்தியா ஒரு பெயிண்டிங், அதே மாதிரி இன்னொரு ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி எடுத்துகிட்டு வர முடியுமா எனக்காக அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரி, நமக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுத்த குருவே இறங்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும் போது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் மறுபடியும் ராப்பகலாக உழைச்சி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து அந்த குருநாதர் முன்னாடி வந்து வைக்கிறாரு. அவர் தான் சொல்கிறார், ஓகே இதே மாதிரி இதே பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போய் நீ வந்து அந்த கடை தெருவில் வை, ஆனால் நான் சொல்கிற மாதிரி வாசகத்தை கீழே எழுதி வை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி அந்த கடை தெருவில் போயிட்டு அந்த ஓவியத்தை வச்சுட்டு கீழே வந்து வாசகத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறாங்க. ஸோ அவர் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, இந்த ஓவியத்தில் ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களே வந்து அதை மாற்றி திருத்தி எழுதுங்க அப்படின்னு வந்து எழுதி வச்சுட்டு போகிறாரு. அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறாரு, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து வந்து பார்க்குறாரு அந்த ஓவியர். ஆனால் அதில் யாருமே வந்து எந்த திருத்தமுமே பண்ணல, ஏன்னா வரைஞ்சது அவர் தானே, ஏதாவது மாற்றி பண்ணியிருந்தால் அவரால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து எந்த திருத்தமுமே பண்ணவே இல்லை, அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த குருநாதர்கிட்டே அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் பண்ணலனாலும் உன்னை சுற்றி குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீ செய்கிற விஷயம் உன்னோட இன்டென்ஷன் நல்ல விதமாக இருக்குன்ற பட்சத்தில் குறை சொல்கிறவங்கள பற்றிலாம் நீ யோசிக்காமல் நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் அதுவே நீ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து முன் வர மாட்டாங்க. நம்ம செய்கிற விஷயத்தை குறை சொல்கிறதுக்கு வர ஆட்களை விட நமக்கு முழு மனசோட உதவி பண்ண வர ஆட்கள் ரொம்பவே குறைவாக தான் இருப்பாங்க. அதுக்காக உலகத்தில் நல்லவங்களே கிடையாதா, நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களான்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு செஞ்சால் அதுக்காக உதவி பண்ணுறவங்கள கடவுள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பி வைப்பார். இதில் சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறை சொல்கிறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை விட்டுடாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.